ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எங்களை பொறுத்தவரை அது இடைத்தேர்தல் கிடையாது, அது இடைத்தேர்தல். கடந்த காலத்தில் எடைக்கு எடைக்கு பணம் பொருள் கொடுத்தார்கள். கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 89 கோடி ரூபாய்க்கு ஆளும் கட்சி பணத்தை கொடுத்தார்கள் என்று, அதில் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தார்கள் என்று இடைத்தேர்தலை தள்ளி வைத்தது தேர்தல் ஆணையம். அதில் ஒரு ஸ்பீக்கிங் ஆர்டர் என்று சொல்லு காரணங்கள், இவ்வளோ காரணங்களுக்காக இந்த தேர்தலை நாங்கள் தள்ளி வைக்கிறோம். அதன் பிறகு இவ்வளோ பணம் கொடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று பார்த்தால் எடுக்கவில்லை. இந்த கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று பார்த்தால் எடுக்கவில்லை. அதே வேட்பாளர்கள், அதே கட்சிகள் மீண்டும் போட்டியில் இருந்த வாய்ப்பு. அது மட்டுமல்ல, இடைத்தேர்தலை அறிவிப்பதற்கு ஒரு நாள் முன்பு ஆளும் கட்சிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியது தேர்தல் ஆணையம். இப்படி நடுநிலையாக செயல்படாத தேர்தல் ஆணையம், இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல் சூழலில் அந்த லஞ்சம் ஊழலுக்கு எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த முறையும் அப்படித்தான் இருக்கும் என்று அங்கு இருக்கின்ற மக்கள் சொல்லுகின்றார்கள். தேர்தல் நியாயமாக நடக்காது, மீண்டும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, கடந்த இடைத்தேர்தலில் பல இடைத்தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடவில்லை. இந்த காரணங்களால் வருகின்ற ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாது. இது எங்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு இன்று காலை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே கூடி விவாதம் செய்து முடிவெடுக்கப்பட்டது. நூறு விழுக்காடு அப்படிதான் நடக்கும். எத்தனை பார்வையாளர்கள் வந்தாலும் சரி, இது அதாவது கடந்த இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்படுவதற்கு முன்பு கோடிக்கணக்கான ரூபாய் பட்டுவாடா செய்தது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரிஞ்சது, தேர்தல் ஆணையத்திற்கும் தெரிஞ்சது. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புகார்கள் கொடுத்தார்கள், எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதே சூழல் தான் இப்பொழுது இருக்கிற, எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது. தேர்தல் ஆணையத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை இல்லை. காரணம், ஆளும் கட்சியை ஆதரிப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக இரட்டை இலை சின்னம் ஆளும் கட்சிக்கு கொடுத்தார்கள். அது என்ன ஒரு நாளுக்கு முன்பு கொடுக்கிறது? இதெல்லாம் பார்த்தா நிச்சயமாக நியாயமாக தேர்தல் நடக்காது. பணம் மிகப்பெரிய அளவிலே அங்கே பரிமாற்றம் நடக்கும். இங்கே எங்களுடைய அங்கே இருக்கின்ற கட்சி பொறுப்பாளர் நிர்வாகிகளிடம் அப்படி யாராவது பணம் கொடுத்தார்கள் என்றால் அதை கைபேசியிலே அதை பிடித்து வெளியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். கடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக 4000 ரூபாய் கொடுத்தாங்க, திமுக 2000 ரூபாய் கொடுத்தாங்க. ரெண்டு கட்சியும் தான் காசு கொடுத்தாங்க. அது இல்லாம இன்னொரு அணியும், மூன்றாவது அணியும் அதிமுக இன்னொரு அணியும் காசு. இப்படி பணத்தை வைத்து கொள்ளையடித்து இப்போ பட்டுவாடா கொடுத்துருக்காங்க. இது ஒரு அவங்களுடைய ஈகோ பிரஸ்டீஜ் பிரச்சனை. இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க.
ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்துக்கு? தேர்தலுக்கு இல்லை, பணத்துக்காக.